வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாசனை மெஸ். இன்னைக்கு பீன்ஸ் உருளைக்கிழங்கு இந்த ரெண்டும் ஈஸியா எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு pan எடுத்துக்கோங்க. கொஞ்சமா ஆயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதும். அப்புறமா 340 கிராம் பீன்ஸை இந்த மாதிரி நீள வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதுல சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு. இத அப்படியே வதக்கிரலாம். ஃப்ளேம் ஹைல வச்சி வதக்கிடுங்க. இத க்ளோஸ் பண்ண வேண்டாம், அப்படியே வச்சி வதக்கிடலாம். பாருங்க இந்த மாதிரி லைட்டா Black கலர் வர மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதாவது பீன்ஸ் ஓரளவுக்கு சுருங்கி இந்த மாதிரி வரணும். இதுதான் இதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ இத ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். பாருங்க எப்படி இருக்குன்னா. இதுல நம்ம காரம் எதுவும் சேர்க்காதனால சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது 1.5 வயசுல உள்ள பிள்ளைங்களுக்கு இது கொடுத்தோம்னா அவங்க ஸ்நாக்ஸ் மாதிரி கையில எடுத்து சாப்பிடுவாங்க. இது நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு எப்படி ஃப்ரை பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அதே pan இல்லனா வேற pan எடுத்துக்கோங்க. அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பெருசா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இதையும் இதல சேர்த்துறலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ ஃப்ளேம் ஹை ஹீட்ல வச்சிடலாம். இது குக்க ஆகட்டும், க்ளோஸ் பண்ண வேண்டாம், அப்படியே ஓபன்ல வச்சி குக் பண்ணிடுங்க. அடி பிடிக்கிற மாதிரி அப்பப்போ கிளறி கொடுத்துடுங்க. உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இவ்வளோ பெருசு பெருசாக உருளைக்கிழங்கு போட்டோம்னா குக் ஆகுமா அப்படின்னு. சூப்பராக குக் ஆகும். இந்த பேனில் இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி வரனால நான் இந்த பேனை நான்ஸ்டிக்கு மாற்றிட்டேன். இப்போ பாருங்க வெளியிலலாம் ஓரளவுக்கு கிறிஸ்பியாக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்க இதை வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தோம்னா பாருங்க அழகா வருது. சூப்பரா குக் ஆகி இருக்கு. இப்போ ஃப்ளேம சிம்ல வச்சுக்கோங்க. மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி, கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, அரை டீஸ்பூன் அளவு வத்தல் பொடி. நீங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தனா வத்தல் பொடி சேர்க்க வேண்டாம். உங்க தேவைக்கேற்ப கூட்டவோ கம்மி பண்ணவோ செய்யலாம். இப்போ சிம்லயே அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நமக்கு உருளைக்கிழங்கு குக் ஆகியாச்சு. ஆனா இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த ஃப்ளேவர் இதுல வரட்டும். அது வர அப்படியே இருக்கட்டும். க்ளோஸ் பண்ண வேண்டாம், அப்படியே ஓபன் பண்ணி வச்சு குக் பண்ணிடலாம். பாருங்க நல்லா குக் ஆகி இருக்கு. வெளியில வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள பார்த்தீங்கன்னா சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதையும் ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். பாருங்க உருளைக்கிழங்கும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுவும் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். பாருங்க சின்ன பிள்ளைங்கள் முதல் பெரியவங்க வர சாப்பிடக்கூடிய பீன்ஸ் உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெண்டுமே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியா பண்ணலாம். அதே நேரம் வந்து இத லஞ்சுக்கு சைடிஷாவும் சாப்பிடலாம், ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். எங்க வீட்டுல பிள்ளைங்க வந்து இது ஸ்நாக்ஸாவே சாப்பிட்டுப்பாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பை.